வெல்கம் டு எஸ்விஎம் ஹோம் ரெசிபி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிளாக ஒரு முட்டை பிரியாணி. சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு சுவைச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், உடனடியாக செய்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன். என்னோடய சமையல் எல்லாமே எப்படி இருக்குன்னா, கேட்ட உடனே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. அதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ், அது இது கிடைக்காத பொருள் எதுவுமே எப்போவுமே யூஸ் பண்ணுறதில்ல. நான் இப்போ கேட்டாங்கன்னா 20 நிமிஷத்தில் சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மெனு எல்லாமே இருக்கும். ஸோ கொஞ்சம் டீப்பாக அதை வாஷ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா தெரிய வரும். நீங்களும் ஈஸியாக செய்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சந்தோஷமும் கிடைக்கும், நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். சமையல்லே அதாங்க, எப்போ கேட்டாலும் சாப்பாடுனா உடனே செஞ்சு கொடுத்துடணும். அதுதான் என்னோடய பாலிசி. இவ்வளோ நாளாக நான் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம வீட்டு சந்தோஷமே இருமடங்காயிரும் உண்மையிலேயே. தேங்க்யூ. உடனடி முட்டை பிரியாணி, இது வந்து சிம்பிளாக நம்ம வீட்டில் உடனே பண்ணிக்கலாம். சாதம் மிச்சம் இருந்தால் கூட பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் சாதத்தை வடித்து கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸில் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 3 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு இதை எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள் 2 தக்காளி இப்படி நீட்டமாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 2 வெங்காயம் நீளமாக நறுக்கியது, ஒரு இலை, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கம்மியாக, ரொம்ப கம்மியாக பூண்டு போதும். அரிசியை நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா சூடு பண்ணி இதை இப்போ போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் வேணும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு பொல பொலன்னு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு 6 முட்டை இப்படி உடச்சி ஊற்றி சும்மா சாதாரணமாக இந்த எக் பீட்டரால் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் அப்படியே ஃபார்முலா சொல்லி முடிச்சிடுறேன் பாருங்களேன். எண்ணெயை காய வச்சு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி இந்த முட்டையை அடித்து வச்சதையும் எடுத்து நல்லா போட்டு ஒரு பிரட்டு பிரட்டி பச்சை வாசம் வர வரைக்கும் நல்லா பிரட்டிட்டு வடித்து வச்ச அரிசியை அதில் சேர்த்துட்டிங்கன்னா முட்டை பிரியாணி ரெடி. அவ்வளோதான், புதினா கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளோதான் முட்டை பிரியாணி. ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதே சாதம் இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸி. இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துட்டு அந்த சாதத்தை போட்டு கொஞ்சம் கரம் மசாலாவை போட்டு எடுத்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த தாளிக்கிற ஐட்டம்ஸ், இந்த இஞ்சி பூண்டு, இந்த 2 தக்காளி ரொம்ப போட்டுறாதீங்க, ஒரு மாதிரி தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். அதனால் 2 தக்காளி, 3 டம்ளர் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸு, இதை வடித்து எண்ணெய் ஊற்றி பொல பொலன்னு எடுத்துக்க போகிறோம். இந்த முட்டை, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். உப்பு அவ்வளோதான், கொஞ்சம் கரம் மசாலா, அதோட முடிஞ்சு போச்சு. தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசி எடுத்து இதில் இப்போ போட்டுட்டேன். போட்டுட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் இதில் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வேக வைக்கும் போதே உப்பு வேக வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெந்து வந்த பிறகு இந்த நல்லெண்ணெயை ஊற்றி, இல்லை இப்போயே கூட ஊற்றிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 ஸ்பூன் போட்டு ஊற்றிட்டிங்கன்னா அரிசி பொல பொலன்னு பிரியாணி ரைஸ் மாதிரி வந்துடும். நம்மளுக்கு வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்துக்கிட்டு ஃபர்தராக பார்க்கலாம். இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. காயட்டும் நெய், நெய் காஞ்சிருச்சு, இதெல்லாத்தையும் போட்டுடலாம். இதெல்லாம் அப்படியே முழுசு முழுசாக போட்டுருங்க, கட்டியெல்லாம் போடாங்க, கசுக்கும். பட்டை இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் முழுசாக போட்டோம்னா கசுக்கு இருக்காது. கொஞ்சம் செவக்கட்டும். இந்த மாதிரி ஒரு அகந்த பாத்திரமாக எடுத்துக்கிட்டால் சாதத்தை திருப்பி போட்டு அதிலேயே நம்ம சரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இப்போ சொல்லி பார்க்குறோம். வெங்காயம், கொஞ்சம் சுருளை வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நீட்டு நீட்டமாக ஒன்று அரைச்சிக்கணும். வெங்காயத்தை இவ்வளோதான் இதுக்கு ப்ரிப்பரேஷனே, அவ்வளோதான். சாதம் வடிக்கிறோம், அவ்வளோதான் தனியாக.
இது கொஞ்சம் பொல பொலன்னு வர்றதுனால அதுக்கு வந்து நல்லது நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உடச்சிக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த தக்காளி தக்காளி மட்டும் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வதங்கிக்கிட்டே இருக்குது, அதில் இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கோம். எப்போவுமே பச்சை மிளகாயை முழுசாக எண்ணெய்க்கில் போடாதீங்க, தமால்னு வெடிச்சிடும். இதோட இஞ்சி பூண்டு கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கங்க. கொஞ்சம் கறி மசாலா சும்மா ஒரு ஸ்பூன், நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால காரம் தேவையில்லை. காரத்துக்குன்னு தனியாக எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், போட்டுறாதீங்க. மிளகா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். பச்சை மிளகா ஆல்ரெடி இருக்கிறதுல கொஞ்சோண்டு கரம் மசாலா கொஞ்சமாக கொஞ்சமாக ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு மூணு பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போதும், ரொம்ப வேண்டாம். அதையும் போட்டு நல்லா சுருளை ஒரு வதக்கு வதக்கிக்கிறேன். இது மாதிரி ரெட்டிஷாக வரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு. உப்பு போட்டுக்கலாம். இப்போது சாதத்தில் வேறு உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக கம்மியாக போட்டுக்கோங்க. சாதத்துலேயும் போட்டுருக்கிறதுனால கம்மியாக போட்டால் போதும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, கரம் மசாலாவோட வாட போகணும். கரம் மசாலாலாம் நம்மளே வீட்டில் அரைச்சி வச்சுக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு ரெண்டு மூணு பொருள் தான் அது, இப்போ அடுத்த வீடியோவில் போடுறேன். சிம்பிளாக அரைக்கிறது தான் கரம் மசாலாலாம். இது போய் அவ்வளோ விலை கொடுத்து கடையில் வாங்கக்கூடாது. நல்லா இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடித்து வச்ச முட்டையை எடுத்து இதில் ஊற்றப்போகிறோம். ஊற்றிக்கங்க. எந்த ஒரு குழம்பு எந்த ஒரு சமையல் பண்ணுறதில்ல இந்த வதக்கி எடுத்து எதுனால தான் இருக்குது. அதில் விஷயமே அங்கே தான் இருக்குது. அவசரப்படாமல் பொறுமையாக வெங்காயம் தக்காளி அதெல்லாம் கரெக்டான பதத்தில் எப்போவுமே வதங்கி வந்துச்சுன்னா அந்த சமையல் எப்போவுமே ஒரு கூடுதல் டேஸ்ட்டோடு தான் இருக்கும். பாருங்கள் இப்போயே நல்ல வாசம் வருது. இது நல்லா பொல பொலன்னு ஆகணும், அந்தளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கிடணும். சாதம் வந்துக்கிட்டு இருக்கு, சாதம் வேகத்துக்குள்ளேயே நம்ம இந்த வேலையை முடிச்சிடணும். இல்லை இந்த சாதம் மத்தியான சாதம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதை செஞ்சு அந்த மத்தியான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நல்லாயிருக்கும். இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த ஹீட்டுக்கு அந்த சாப்பாடும் சூடாகிடும், முத்த பிரியாணியும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அவசர சமையலாகவும் இருக்கும், எளிமையான சமையலாகவும் இருக்கும். டக்குன்னு ஒரு பிரியாணி சாப்பிட்டவங்க திருப்தியும் இருக்கும். எந்த ஒரு வேலையோ எந்த ஒரு சமையலோ செய்யும்போது கேட்ட உடனே செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது ஒரு சந்தோஷம்தான் வீட்டில் உள்ளவங்களுக்கு. பாருங்கள் பொல பொலன்னு வந்துக்கிட்டே இருக்குது. முட்டைனா பிரியாணி பண்ணி முட்டையை தூக்கி நடுவில் வைக்கிறது முட்டை பிரியாணி ஆகாதுங்க, இதுதான் முட்டை பிரியாணி. பழப்பழம் வந்துடுச்சு பாருங்க, சாதம் வடிஞ்சிருச்சு பாருங்க. இது போதும், இந்த இந்த பதம் தான் இருக்கணும். நீங்கள் பாருங்க சமைக்கினா இப்படி ஆகணும், அவ்வளோதான். ஏன்னா இது பாஸ்மதி ரைஸு ரொம்ப வடிச்சிட்டோம்னா குழஞ்சி போயிடும். இது எப்படியும் குழந்தை நல்லெண்ணெய் ஊற்றிருப்போம் நம்ம,
இருந்தாலும் கரெக்டாக பதத்தில் பார்த்து எடுத்துட்டால் பிரியாணி மாதிரியே அந்த பதம் வந்துடும். பொல பொலன்னு இருக்கும் அரிசி, சாதம் பொல பொலன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை எடுத்து அதுக்கு தான் இந்த பெரிய பாத்திரம் சொன்னது, இதுக்கு எடுத்து வச்சிட்டோம்னா கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். காரமே போதும், பச்சை மிளகாய் இருக்குது, கரம் மசாலா போட்டிருக்கோம், கறி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம், போதும். அப்படியே கிளறிக்கிட்டு இன்னொரு தடவை சொல்லிடுறேன்னு கேட்டுக்கோங்க. எண்ணெய் காய வச்சு கொஞ்சம் நெய்யை ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் பூ எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு, தக்காளி வெங்காயம் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி விட்டுட்டு, அதுக்கு பிறகு அதில் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக போட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு, கொஞ்சம் கறி மசாலா கரம் மசாலா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி உப்பு போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை சாதம் வந்து எந்த அரிசி இருந்தாலும் ஓகே, பாஸ்மதி ரைஸ்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக பாஸ்மதி ரைஸ் சொல்கிறது. இல்லைன்னா சாதாரண ரைஸ் நம்ம இப்போவும் டெய்லி சமைக்கிற ரைஸே போதும். அதை வந்து சாதமாக நல்லா பொல பொலன்னு வடித்து நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்திங்கன்னா எப்போவுமே பிரியாணி பதத்தில் அரிசி இருக்கும். டெய்லி நம்ம சாப்பிட்றதுக்கே இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சிக்கலாம். குக்கர்லேயே ஒட்டாமல் சாதம் பொல பொலன்னு வரும், கொல பொலனும் ஆகவும் ஆகாது. அதை மட்டும் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை வடித்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போட்டு கிளறினோம்னா பிரியாணி ரெடி. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்லுங்கள். ரொம்ப எளிமை தான், படபடபடான்னு சொல்கிறதுனால ரொம்ப பெருசாக தெரியும் உங்களுக்கு, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. தக்காளி மட்டும் அதிகமாக போட்டுறாதீங்க, தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். அவ்வளோதான், எவ்வளோ கிளறினாலும் அரிசி உடையாத அளவுக்கு நம்ம வீரத்தையெல்லாம் அதில் காட்டக்கூடாது. அரிசியில் அரிசி உடையாத அளவுக்கு கிளறணும், முழு அரிசியாக இருக்கணும். நம்ம எவ்வளோ வேணும் கிளறினாலும் சரி, அந்த அரிசிக்கும் நம்மளுக்கும் பந்தம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கணும். பொல பொலன்னு தனித்தனியாக, அப்போ தான் பிரியாணி பிரியாணியாக இருக்கும், இல்லைன்னா கஞ்சியாக ஆயிரும். முடிஞ்சிருச்சுங்க பிரியாணி, சாப்பிட்லாம் வாங்க.